எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப ஈஸியாக இட்லி மிளகாய் பொடி பண்ணலாம். அதுக்கு நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு உளுந்த பருப்பு நல்லா தலை குவிச்சு சேர்த்துக்குங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த மிளகாய் பொடி. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். அதே கடாயில் நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். கருப்பு எள் இல்லைனா வெள்ளை எள்ளும் நம்ம சேர்த்துக்கலாம். கருப்பு எள் போட்டிங்கன்னா இன்னமும் நல்லா ஸ்ட்ரென்த்து அதிகம். இது நல்லா லைட்டாக பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். கருக விடாதீங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை 7 to 8 வரைக்கும் நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் வந்து 2 முழு பூண்டு நல்லா தோலை உரித்து சேர்த்துக்குங்க. தோலை உரிக்காதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து 2 கீத்து சேர்த்துக்குங்க. அதையும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே நான் வந்து 1 சின்ன துண்டு பெருங்காயம் கட்டி வச்சுருக்கேன். இதை நான் ஏற்கனவே நல்லா சுட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 துண்டு போட்டுக்கலாம். பெருங்காயெல்லாம் நல்லா போட்டிங்கன்னா நல்லா மணமாக நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இது நல்லா ஆறின பிறகு 1 மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பூண்டு இதெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா மணமாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் அரைச்சிட்டு பிறகு காமிக்கிறேன். நல்லா வாசமாக இருந்தது. அவ்வளோதாங்க. சுட சுட இட்லி தோசைக்கு நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத SMS குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.